ஆல் வெல்கம் டு மை சேனல். நான் நான்சி டேவிட். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட ஸ்டைல் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 4 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு முழு மலைப்பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மலைப்பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். நான் அதை தோலோடு தான் சேர்த்து இடிக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 5 காஞ்ச மிளகாய், 2 பிரியாணி இலை. அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம இடித்து வச்ச எல்லா பூண்டையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் இந்த டிஷ்ஷோட எல்லா ஃப்ளேவர்ஸையும் நல்லா பேலன்ஸ் பண்ணும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை ரெசிபி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கேஜி சிக்கன் நல்லா மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன்
சிக்கன் கெபாப் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் எவரெஸ்டோடது. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1/4 நல்லா மிக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.